மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றிலிருந்து ஒரு சிறப்பு பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது, பைபிளை கடவுள் நமக்கு ஏன் கொடுத்தார், அது கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, அதை நாம் ஏன் படிக்க வேண்டும், அதை நாம் ஏன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, இதை குறித்து ஒரு தொடர் பாடங்கள் நாம் படிக்க போகிறோம். நோட்டு பேனாவோடு அமர்ந்து பாடங்களை படித்து குறிப்பெடுத்து மறுபடியும் நீங்கள் தனிப்பட்ட வகையிலேயோ குடும்பமாகவோ ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே கடவுள் அவருடைய பரிசுத்த வெளிப்பாடாகிய பைபிளை நமக்கு ஏன் கொடுத்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதனால நம்முடைய வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாக, ஆவிக்குரிய வகையில மிகவும் அழகாக, நேர்த்தியாக மாற்றிக்கொள்ள அது நமக்கு உதவும். நம்முடைய செய்தியாளர் கிருபையின் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் எவஞ்சலிசம் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வானுலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானமும் சொல்லி இந்த கிருபியுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருடைய மனதிலேயும் ஒரு கேள்வி என்னவென்றால், கடவுளுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ஒவ்வொருவரும் ஒரு வகையான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண எளிய முறையிலே சொன்னால், சில பேர் ஜோசியர்கிட்ட போவாங்க, சில பேர் அவங்க சொல்றதை கேட்டு ஏன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு வாங்க, சில பேர் யாரையாவது பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க, எனக்கான கடவுளுடைய சித்தம் என்ன கடவுள் வச்சிருக்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியா தப்பான்னு இப்போ நான் வாக்குவாதத்துக்கு வரல, அதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஆனால் எல்லா அடிப்படையிலையும் ஒரு விஷயம் தெரியுது, மனிதனுக்கு, கடவுள் மேல நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அல்லது தன்னை பற்றிய கடவுளுடைய விருப்பம் சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள மனிதனுக்கு பேராவல் இருக்கிறது. சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? அதை நாம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா பிள்ளையை பெற்ற பெற்றார் எல்லாருமே அந்த பிள்ளை எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு முன்கூட்டியே யோசிப்பாங்க அல்லவா. இது ஒன்றும் தப்பு இல்லை இல்லை. அப்போ நமக்கு வளர்ந்த வயசு இருக்கிறப்ப வயசில் பெரியவங்களான உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, எப்படி இருக்கும் நம்முடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலத்தை பற்றி தேவனுடைய விருப்பம் என்ன, சித்தம் என்ன என்ற கேள்வி எழும். ஆம் பிரியமானவர்களே, மனிதனுக்கான தேவனுடைய சித்தம் என்ன என்பதை மனிதன் தெரிந்து கொள்ளும்படியாக காட் கம்யூனிகேட்டட் டு த மேன் த்ரூ ஏ மீடியா. தேவன் மனிதனிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறார் ஒரு தொடர்பு சாதனத்தின் மூலமாக. அந்த தொடர்பு வழிக்கு பெயர்தான் பைபிள் அல்லது வேதாகமம். ஏனென்றால் வேதாகமம் தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த புத்தகம். அந்த தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த அந்த புத்தகத்தை தேவன் மனிதனுக்காகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். Why the Bible revealed? அப்ப தேவன் வெளிப்படுத்தின அந்த பைபிளை மனிதன் படித்தால்தான், அதை ஆராய்ச்சி செய்தால்தான்,
யோவான் 5:39 அதை துருவி துருவி ஆராய்ச்சி செய்தால்தான் மனிதனுக்காக விண்ணக தந்தையினுடைய சித்தம், நோக்கம், விருப்பம் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். சரி, நல்லது பிரியமானவர்களே, பைபிள் மூலம் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள பைபிள் அது ஒரு பரிசுத்த வெளிப்பாடு, ஹோலி ரெவலேஷன். அது தேவனுடைய ஹோலி வேர்ட்ஸ், பரிசுத்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகம். அதனாலதான் பைபிளை படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஏன் அதை வெளிப்படுத்தினார்? Why he revealed? அதனுடைய நோக்கம் என்ன? We need to study. அதை நாம் படிக்க வேண்டும். அப்பதான் நமக்காக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதல் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். பைபிளினுடைய ஆரிஜின், மூலம் என்பது இது மனிதனிடத்திலிருந்து தோன்றிய ஒன்று அல்ல, தேவனிடத்திலிருந்து தோன்றி மனிதனுக்காக, மனிதர்கள் மூலமாக இறை வார்த்தையானது, இறை வாக்குகளானது, தெய்வீக வார்த்தைகளானது வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம் அடங்கிய ஒரு நூல் ஏடுதான் பைபிள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ரிவீல்டு, வெளிப்படுத்தப்பட்டதனுடைய விளக்கம். அது என்னங்க வெளிப்படுத்தப்பட்டதுன்னா என்னங்க? வேதாகமம் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்க கேட்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நக்கிரி செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புதலுக்கும் புரோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. நன்றாக கவனித்தீர்களா? பைபிள் மனிதன் புரிந்து கொள்ளும்படியாக கடவுளுடைய வார்த்தை அருளப்பட்டது. கடவுளால் அருளப்பட்ட இந்த ஏட்டுக்கு, நூலுக்கு பெயர் பைபிள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சொல்லுகிற வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள், நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:10-13, 2 பேதுரு 1:20-21, எபேசியர் 3:3-5 குறித்துக் கொள்ளுங்கள். சரி, அந்த வெளிப்பாடு, அருளப்படுதல், இது படிப்படியாக நடந்தது. எல்லாத்தையும் மொத்தமா ஒரே நேரத்தில் கடவுள் வெளிப்படுத்தி விடவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு, இறை வாக்கினர், தீர்க்க தரிசிகள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், அவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்ட பரிசுத்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு நூல் இது. பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் படி இது வெளியே வந்தது. 2 பேதுரு 1:20-21, 22:43, அப்போஸ்தலர் 1:16, 3:7, இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து கொண்டு நீங்கள் படித்து பாருங்கள். 2 பேதுரை இப்பொழுது நாம் கவனிப்போம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அடுத்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் தேவனுடைய சட்ட திட்டங்கள். ஏன்னா மனிதனிடத்தில் இறைவன் தொடர்பு கொள்கிறார். அந்த விண்ணக தந்தை மனிதனிடத்தில் எதுக்கு தொடர்பு கொள்றார்னா, அவரு நமக்காக என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், அது எப்படிப்பட்டது அப்படின்னு மனுஷன் தெரிஞ்சு கொள்ளணும்னா அதை சட்ட திட்டங்களாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சும்மானால அவர் பேசிட்டு போல, அவர் பேசினதை நாம செய்யணும், அதை கீழ்ப்படியணும்ன்ற எண்ணத்தோட அவர் கொடுத்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலே எழுதப்பட்ட ஒரு நூல் ஏடு பைபிள் ஆகும்.
ஒன்னு கொரிந்தியர் 14:37 ஒன்னு கொரிந்தியர் 7:40 ஒன்று கொரிந்தியர் 14:37 ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனையில் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். மறந்து போய்விட வேண்டாம். அடுத்து இந்த பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? பைபிள் கடவுளால தான் கொடுக்கப்பட்டதுன்றத பைபிள் உறுதி செய்திருக்கிறது. அதை கவனிக்கலாம். மார்க்கு 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். நன்றாக கவனித்தீர்களா? பைபிள் மனிதனுக்கான இறைவனுடைய சட்ட திட்டங்கள் அடங்கிய புத்தகம். அதை இறைவனே பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்த மனிதர்களை கொண்டு வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தினத உறுதி செய்திருக்கிறார். சும்மா அப்படியே சாதாரணமாக அவர் விட்டு விடவில்லை. நேர கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. எபிரேயர் 2:3-4 கலாத்தியர் 3:5 போன்ற வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறது, அற்புதங்களின் மூலமாகவும் அடையாளங்களின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உறுதி செய்யப்பட்ட இந்த வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. மறந்து போய்விட வேண்டாம். உறுதி செய்கிற வேலையை கடவுள் செய்திருக்கிறாரு. உறுதி செய்யப்பட்ட வார்த்தைகளாக அவர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவரெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவன் தன்னுடைய சட்ட திட்டத்தை வார்த்தைகளாக எழுதி வைத்திருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். மனிதன் அப்படியே உற்றல, மனிதனோடே இறைவன் தொடர்பு கொள்ளும்படியாக பைபிளை கொடுத்து அதை எழுதி வைத்திருக்கின்றார். இந்த வார்த்தைகள் எல்லா காலத்துக்குமாக பதிவு செய்யப்பட்டது. அந்த காலத்துக்கு மாத்திரம்தான், இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு இது ஒத்து வருமா அப்படின்ற கேள்வி இருந்தா புரிந்து கொள்ளுங்கள், அது எல்லா காலத்துக்குமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஏன் பைபிள் கடவுளால வெளிப்படுத்தப்பட்டதே என்றால், மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 இதை தெளிவாக சொல்லுகிறது. பைபிள் ஏன் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்துமாவை விடுவிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. இந்த பைபிள் எதற்காக? சில குறிப்புகளை சொல்லி செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கேட்கிற நீங்கள் பிறருக்கு போதியுங்கள். இதை போதிப்பதின் மூலமாக மற்றவர்கள் இந்த கிறிஸ்தவத்திற்கு வருவதற்காக என்று அல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா மனிதனுமே அவருக்கான அவனுக்கான இறைவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் பிறருக்கு இதை சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். புரிந்து கொள்ளும்படியாக இதை படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விசுவாசிக்கும்படியாக இதை நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உபதேசம் செய்யும்படியாக இதை நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக ஒரு கிறிஸ்தவன் பிறருடன் எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை பைபிள் வெளிப்படுத்தி உள்ளது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கொலோசேயர் 1:5-10 நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது, யாரால் வெளிப்படுத்தப்பட்டது என்ற பாடத்தை தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வரும் பாடத்தில் தொடர்ந்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த பைபிளுக்காக மனிதனுடன் தொடர்பு கொள்ள நீர் தொடர்பு சாதனமாக இந்த பைபிளை வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். பாவ மன்னிப்பை உறுதி செய்யவும், நாங்கள் கடிந்து கொள்ளப்பட்டு கண்டனப்படுத்தப்பட்டு சீர்திருத்தப்படுத்தப்படும்படியாகவும், பரலோக தகப்பனாகி உம்மிடத்திலே தொடர்பு கொள்ளும்படியாகவும், மேம்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காகவும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின
இந்த வேதத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21 வசனங்களின்படி பைபிள் எப்படி யாரால் கொடுக்கப்பட்டது? மறுபடியும் சொல்கிறேன், 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21 வசனத்தின்படி பைபிள் எப்படி யாரால் கொடுக்கப்பட்டது? இக்கேளிக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாமல்ல தேவன் அவருடைய வேதத்தை அறிந்து கொள்வதனாலே வரக்கூடிய எல்லாவித கிருபையும் ஒத்தாசையும் நமக்கு தந்தல்வராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.